மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கு என் கணித ஜோதிட நிபுணர் டாக்டர் நவீன் சுந்தரின் சார்பாக இனிய வணக்கம். இந்த புதிய வருடம் 2023 கேதுவின் ஆதிக்கத்தில் சுபகிரக தொடர்பு இல்லாத நிலையில் தொடங்குகிறது. சிலருக்கு அதுவே சாதகமாகவும் சிலருக்கு எதிர்மறையாகவும் பலன்கள் தர இருக்கிறது. யாருக்கு என்ன பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்றும் வெற்றி தரக்கூடிய குறிப்புகளை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். புத்தாண்டு 2023 எண்களின் பலன்கள். இரண்டாம் எண் சந்திரன். வரும் 2023 புத்தாண்டு இவர்களுக்கு நிறைய திட்டமிடல்களை தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல திட்டமிடல்கள் இருக்கும். அதனால் குழப்பம் மேலோங்கும். வதந்திகளை உண்மை என நம்புவதால் சில புதிய குழப்பங்கள் உருவாகும் சூழ்நிலை நிலவும். புதிய நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் ஒற்றுமையும் ஆதரவும் மேலோங்கும். உத்தியோகத்தில் சூழ்ச்சி பின்னல்கள் உருவாகும் நிலை உள்ளதால் நிதானமும் கவனமும் தேவை. கடின உழைப்புக்கு பின்னர் கிடைக்கும் வருமான உயர்வு மகிழ்வு தரும். புதிய தொழில் தொடங்குவது குறித்த சிந்தனை செயல் வடிவம் பெறும். வியாபார விரிவாக்கம் தொடரும். வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வருடம் இது. பழைய நண்பர்களையும் இதுவரை நிலவி வந்த மன வருத்தம் நீங்கி உறவினர்களையும் சுப நிகழ்ச்சிகளில் விருந்துகளில் சந்தித்து உரையாடி மகிழ்வீர்கள். திட்டமிடாத தூர பயணம் உண்டு. மங்களகரமான செலவுகள் உண்டு. வாகன மாற்றம், சொந்த வீடு, இடம் வாங்கும் அமைப்பு இந்த வருடத்தில் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் செய்த முயற்சிக்கு இதுவரை கிடைக்காத நற்பலன்கள் உண்டு. பூர்வீக சொத்தில் புதிய வில்லங்கம் தோன்றும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் இல்லற வாழ்க்கை தொடங்கும் நேரம் என்று உடனடியாக சொல்ல முடியாவிட்டாலும் நல்ல தகவல்கள் இவ்வருடத்தில் உண்டு. வீட்டில் மழலை சத்தம் அனைவரையும் கலகலப்பாக்கும். வாழ்க்கை துணையிடம் கொண்ட மாறுபட்ட கருத்தை பெரிதாக்காமல் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மன வருத்தமும் இறுக்கமான சூழ்நிலையும் நிலவும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் மற்றும் இறைவனின் ஆசி உண்டு. தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு மீண்டும் தொடர்வீர்கள். கால் மற்றும் பாதங்களில் சிறு காயங்கள் ஏற்பட்டு குணமாகும். குழந்தைகள் படிக்கும் கல்விக்கூடம் மாற்றம் இருக்கும். ஏமாற்றம் தராத ஏற்றத்துடன் கூடிய மாற்றம் உண்டு. சுப விரயங்கள் மற்றும் மகிழ்வு உண்டு. தடைகளை இறைவன் அருளுடன் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மின்சாதன பொருட்கள் செலவு வைக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தகவல்களை பற்றி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருபவை எண் 6, கிழமை செவ்வாய்க்கிழமை, நிறம் சிவப்பு, தெய்வம் சுப்பிரமணியர்.